பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். பாபாவுடைய அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு சில துளிகள் உங்க பார்வைக்கு. நம்ம அம்மா சாய் மாத இதழ் படிக்கிறவங்க அத்தனை பேருமே அதில் வர மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ சொல்றதெல்லாம் பலிக்குதாம் இல்லைன்னு. நான் சொல்றதெல்லாம் எதுவும் பலிக்கிறது இல்லை. எனக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது. ஏன்னா பாபா வந்து யாரை வந்து யார் மூலமாவது சில விஷயங்கள் நடத்தி நிகழ்த்திட்டு போற இறைவன் அப்பயுமே அப்படித்தானே. நீங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுட்டு போட்டாங்கன்னா அதுதான் பாபா, அதுதான் இறைவன். நீங்கள் யார்கிட்ட வேணுங்களோ அவர் நேரடியாக வராமல் வேற ஒருத்தவங்கள கருவியாக பயன்படுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு கருவியாக தான் என்ன நினைக்கணும். அந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பாபா பயன்படுத்திட்டு வர்றாரு, அப்படிதான் நான் உணர்றேன். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கனடாவில் சிவசாரதான் ஒரு அம்மா, அவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. இங்கே தான் சென்னையில் வந்து ஒரு 6 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் வந்து 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 தங்கிறது, செலவு பண்ணுறது, குழந்தை ஃபார்ம் ஆகிறது இல்லை, இப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க. 6 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. கனடாவிலேருந்து அவங்க சென்னை வந்து செலவு பண்ணி தங்கி ஃபெர்டிலிட்டி சென்டர் ஒன்று விடாமல் அழைஞ்சி, ஆனால் சக்ஸஸ் ரேட்டே இல்லாமல், சக்ஸஸே ஆகாமல் ஒவ்வொருத்தரையும் டிசப்பாயிண்ட் ஆகி திரும்பி போயிருக்காங்க. அங்கே கனடாவில் இருந்து ஒரு பாபா கோயில், அங்கே நம்முடைய அம்மா சாய் பத்திரிக்கை அங்கே போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது அந்த அம்மா கோயிலில் போய் ஒரு தடவை அவங்களே அறியாமல் அந்த சிவசாரதாங்கிறவங்க அழுதுருக்காங்க. அழுது ரொம்ப அழுது வேண்டிகிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு அம்மா நின்றுருந்தவங்க, என்னம்மா உனக்கு பாபா கோயிலில் வந்து நானும் பார்க்குறேன், 3 நாளாக தொடர்ச்சியாக அழுதுகிட்டே இருக்கியம்மா, உனக்கு என்ன மனசில் அவ்வளோ குறமா அப்படின்னு. 40 வயசு 42 வயசு ஆகிட்டேன், நானும் பார்க்காத இது கிடையாது, சென்னை போயிட்டு போயிட்டு 6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை எனக்கு கன்சீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அந்த அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது, அவங்க சொன்ன வார்த்தை இதெல்லாம் என்கிட்ட அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி தெரியுங்கிறது தெரியாது, பட் அவங்க சொன்னாங்கன்னா சென்னை போனீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை அம்மா சாய் சென்டருக்கு போயிட்டு வாங்களே, அம்மா சாயில் வந்து அந்த அந்த பாபாவை வணங்கிட்டு அங்கே அவரை பார்த்துட்டு வாங்களே. என்னமோ அவர் சொல்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது. உடனே அவங்களும், நான் இந்த அடுத்த வாரம் போகிறேன், கண்டிப்பாக போகிறேம்மா, என்ன இவ்வளவோ ஆயிடுச்சு, இதையும் ஒரு தடவை பார்த்துருவோமே அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க நம்பர் அந்த இதுலேருந்து புக்லேருந்து நம்பர் எடுத்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. சாய்ராம், இது மாதிரி எனக்கு 20 வருஷமாக குழந்தை இல்லை, நான் வந்து சென்னை வந்து அவங்கள சந்திக்க முடியுமா, எப்போ வேணாலும் வரலாமா, கதவு திறந்தே இருக்கு, நீங்கள் தாராளமாக வாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் நம்ம சென்டரில் இருக்காங்க, அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு பாபா. அவங்க முத நாள் வரேன்னாங்க, புதன்கிழமை வந்து ஏதோ ஃப்ளைட் ஏதோ சம் ப்ராப்ளம் போட்டுருக்கு, அதனால் வியாழக்கிழமை காலையில் வந்தவங்க சென்டருக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் அபிஷேகம் அவங்க மாற்றி ஒருத்த மாற்றி அபிஷேகம் பண்ணுறது எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அவங்க வந்து வாசலில் வந்து நின்னோடனே, இது மாதிரி நான் கனடாவிலேருந்து சிவசாரதா வந்திருக்கேன், வாங்கம்மா உள்ள வாங்க, கொஞ்சம் வழி விடுங்க, அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு பால் எடுத்து கொடுங்க அப்படின்னோடனே வந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள்ட்ட பால் கொடுத்து, நல்லா வேண்டிக்கம்மா, பாபா வந்து எனக்கு குழந்த மாதிரி அவர், இப்போ அவரை வேண்டிக்கிட்டு நீங்களே வந்து எனக்கு வயிற்றுலேருந்து பிறக்கணும் பாபா அப்படின்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு முதல்ல அபிஷேகம் பண்ணுங்கள், எல்லாவையும் நல்லதாக நடக்கும். என்னமோ நீங்கள் இப்போ இந்த அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் எனக்கு வந்து என்னமோ இந்த தடவை உங்களுக்கு நீங்கள் மிஸ் ஆகாது, உங்களுக்கு கன்சீவ் ஆகிடும்னு எனக்கு பாபா உணர்த்துறாரு, உங்கள் சந்தோஷத்துக்காக ஒரு விஷயம் இது தான் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக எங்களுக்கும் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கீங்க, டெஃபினட்டாக நாங்கள் நடக்கும்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போகிறேன். நாங்கள் இந்த பாருங்கம்மா, ஹாஸ்பிட்டல் பார்க்குறது
செலவு பண்ணுறது இதெல்லாம் உங்கள் கர்மா, அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பண்ணலாம் கூட நார்மலாகவே உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி பாபா இதை எனக்கு உணர்த்துறாரு. அது அதை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே அவர் தானே, நமக்கு அங்கே என்ன வேலை, அவர் என்ன உணர்த்துறாரோ அந்த விஷயத்த சொல்கிறோம், அவ்வளோதான். இதில் நமக்கும் வந்து அவருக்கும் உள்ள தொடர்பு அதுதான். சரின்னு என்ன பண்ணாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு நேராக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து என் காலில் விழ வந்தாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எப்பயுமே உங்கள் அம்மா அப்பா காலை தவிர வேறு எவங்காலையும் விழாதீங்க, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. போய் பாபா காலில் விழுதுங்க, அவரை வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், டெஃபினட்டாக இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டார் பாபா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போனாங்க போடுறதுக்கு, அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பண்ணாங்களா என்னங்கிறது அந்த தகவல் எனக்கு தெரியல. ஆனால் கரெக்டாக அடுத்த 10வது மாதத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு கனடாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ரெண்டு பெண் குழந்தைகள், ரெட்டை குழந்தைங்க பிறந்தது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கும் அளவாக ஒரு ஆண் குழந்தை இல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க, ரெண்டுமே உங்களுக்கு ஆண் குழந்தை மாதிரி தான். அது பாபா வந்து பிறந்திருக்காரு, பாபாவுக்கு பெண் குழந்தையே பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அதனால் அவர் உங்கள் வயிற்று தேர்ந்தெடுத்திருக்காரு, அதனால் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுபோல் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் பாபா பண்ண அற்புதங்கள் வந்து சொல்லி மாளாது, அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பையன் பேர் அர்ஜுன், இன்ஜினியரிங் 4th இயர் படிச்சிட்ருக்கான். எக்ஸாம் டைம் ஏர்லி மார்னிங் 5:00, பெங்களூரில் ஒரு பிரிட்ஜு மேலே ஃப்ரெண்டு வீட்டுக்கு விடிய காலையில் படிக்கிறதுக்காக ஒரு 3:30 மணிக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். போகும்போது பின்னாடி வந்த லாரி தறிக்கட்டு போய் அவங்க பைக் மேலே மோத அந்த பைக்கோடு இடித்து வண்டியோட கீழே வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. ஒரு பையன் ஹெல்மெட் போட்டிருந்தான், உடம்புல கை கால் அடியோட ஓரளவுக்கு தப்பிச்சிட்டான். அந்த அர்ஜுன்கிற பையன் வந்து மண்டையில் அடிபட்டு அப்படியே கோமா செஞ்சு போயிட்டான். அவங்க அப்பா பேர் வந்து சாய்ராம்ஜி, பேரே சாய்ராம்ஜி. அவங்க குடும்பத்தில் வந்து அது ஒரு குடும்பத்தில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஹாஸ்பிட்டலில் வந்து கதறி அழுகிறாங்க, அழுதுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மயக்க நிலையில் இருக்கான் பையன், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ன என்னென்னோ ஃபார்மாலிட்டிஸ் எடுக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கதறி அழுதுகிட்டே வந்து அவங்க திருச்சியில் இருக்கிற அவங்களுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தம்பி அவங்க தம்பி சந்திரமோகன் பிளஸ் மஞ்சுளா, அவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் உடனே அம்மா சாய்க்கு ஃபோன் பண்ணுங்கள் சென்னைக்கு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் பிரார்த்தனை பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து நல்லது நடக்கும், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது, உடனே செய்யுங்க அப்படின்னு. பெங்களூர்லேருந்து ஃபோன் வருது எனக்கு. அப்போ பண்ணும்போது அவங்க ஃபோன் வரும்போது கரெக்டாக ஒரு 2:30 இருக்கும், ஏர்லி மார்னிங் ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபோன் அட்டன் பண்ணுறேன், அட்டன் பண்ணோன்னு கதறி அழுகிறாங்க, சாய்ராம் இந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் வந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, கோமா ஸ்டேஜில் இருக்கான், அவன் ரெக்கவர் ஆகிறது எப்போ ரெக்கவர் ஆகும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க அப்படின்னு. உடனே நான் உங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்கள் பையனுக்கு வந்து கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் அவன் மீண்டு வருவான், அவனுக்கு உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்னு பாபா எனக்கு உணர்த்துறாரு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, கவலைப்படாமலாம் இருக்க முடியாது, நான் சும்மா வாயால் சொல்லிடலாம், நீ குழந்தைங்க வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கான், நீங்கள் கவலைப்படாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? பெத்த தாய் தகப்பனுக்கு அதனுடைய அந்த வேதனையும் அந்த இதை வந்து நம்ம உள்வாங்கி தான் நம்ம எல்லாமே சொல்கிறோம். இருந்தாலும் அவர் எனக்கு எனக்கு அவங்க சொல்லும்போது எனக்கு எதுன்னு தோணுதோ அதை நான் சொல்லுவேன். இதில் உங்களுக்கு சில நேரங்களில் எனக்கு எதுவுமே வரலன்னா பேசாமல் இருந்துடுவேன், நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் வந்துடும் நமக்கு ஏதாவது. ஸோ இது என்னன்னா கண்டிப்பாக வந்து அவன் உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிற மாதிரி இது பண்ணுறது, அதை அவங்க கிட்ட நீங்கள் உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிற மாதிரி தாங்க பாபா எனக்கு உணர்த்துறாரு, நீங்கள் என்ன பாபாவை நம்புங்க, என்னென்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கான். அதே மாதிரி 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் கோமா ஸ்டேஜ், வீடு வீடாக இல்லை, குடும்பம் குடும்பமாக இல்லை, தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அப்பயும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க, எனக்கும் எனக்கு என்னமோ அந்த பையனுக்கு வந்து நினைவு வராமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்லை. வந்துடுவான் மட்டும் இல்லாமல் நம்ம சென்டருக்கு வந்து அவன் வந்து பாபா வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவான், பாபாட்ட அவன் வந்து பாபாவுக்கு வந்து அவன் கையில் மாலை போடுவான். இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு ஒரு அவ்வளோ நம்பிக்கை இழந்த ஒரு நிலையிலையும்
எப்படியாவது வந்துடுவான்னு பாபாவுடைய இது உணர்வு சொல்லுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையில ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த நம்பிக்கையிலே தான் வந்தாங்க. இல்லை அந்த 6 மாதத்துக்குள்ள அவங்க அப்பா அம்மாவுடைய உடல்நிலை எந்த லெவலில் வேணுமா போயிருந்துருக்கலாம். இதுதான் வந்து பாபாவோட லீலைகள். அந்த பையன் உடல்நிலை சரியில்லாமல் கோமா ஸ்டேஜில் படுத்துருக்கான். அப்போ அந்த குடும்பத்தோடைய நிலைமை என்ன ஆகும்? அப்பா அம்மா இன்னொரு சகோதரன் இருக்கான், அவங்க ஃபேமிலி சுற்றி இருக்கிறவங்கலாம் அந்த 6 மாதம் அவங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லால நம்ம கற்பனை பண்ணி கூட நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சமூகங்கள் அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டுமே உணர்ந்த விஷயம் அது. அதை யாராலையும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிலாம் சொல்லவே முடியாது. அந்த இதில் வந்து அப்பப்போ நம்மளால் முடிந்த ஆறுதல், அவங்களுக்கான பிரார்த்தனைகள் முன்னெடுக்கிறது, அவங்க நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த பையன் வெளியில் வரணும், அந்த பையன் வெளியில் வரணும், கோமாவிலேருந்து வெளியில் வரணும் பாபா, வெளியில் வரணும் பாபா, வெளியில் வரணும் பாபான்னு அந்த பிரார்த்தனை, அந்த 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 உருளைப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனசோட நம்ம பண்ணுற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கைகாலெலாம் அசைஞ்சிருக்கு. உடனே டாக்டர் கூப்பிட்டுருக்காங்க போனால், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் கை காலில் செஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 நாளில் ரெக்கவர் ஆகி கண்வெடிச்சிட்டான் பையன். இது உண்மையாக நடந்த சம்பவம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இப்படிலாம் கூட நடக்குமா? மனுஷனோட மனமே அப்படி தான், நடக்குமா நடக்குமா நடந்திருக்கு. பாபாவுடைய அற்புதங்களில் வந்து நிறைய நடந்திருக்கு, இதை விட பயங்கரமான நடந்திருக்கு, பெரிய பெரிய விஷயங்கள்லாம். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் வந்து பேசுகிறான், நீங்கள் யார், நீங்கள் யார், அவர் யார் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் தப்பு தப்பாக சொல்கிறான், யாருன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாமல் சொன்னோன்னா அவங்க மறுபடியும் அழுகுறாங்க, மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாவற்றையும் கடந்து அவன் வெளியில் வருவான். பாபாங்க உங்களுக்கு சொல்ல சொல்லி எனக்கு உணர்த்துற விஷயங்கள் அதுவாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்கள்ட்ட பதிவு பண்ணோன்னா அவங்களும் நம்பிக்கையோடு போராடுறாங்க. அவங்க கூட நம்ப மாட்டீங்க, 4th இயர் எக்ஸாம் அட்டன் பண்ணலை, ஆனால் ப்ரீவியஸ் அவ்வளோ எல்லா விஷயங்களும் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த நினைவு வரவழைக்கிறதுக்காக ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்லி 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 இது பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 தெரபி கொடுத்து 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 அந்த பையனுக்கு 4வது வருஷம் எக்ஸாமை நல்ல மார்க் எடுத்து முடித்து சென்டருக்கு வந்து அம்மா சாயை வந்து அம்மா சாயை அம்மாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாலை போட்டுட்டு அந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக போச்சு. இதை விட வேறு என்ன வேணும்? 6 மாத போராட்டங்கிறது இடுகனே இல்லை, ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த குதூகலம் எப்படி இருக்கும்? இதுதான் பாபா. பாபாவுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ஆணித்தரமா அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும். அதுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தி அவரு எல்லாருக்கும் நல்லது செஞ்சிட்டு இருக்காரு. பாபாவுடைய அற்புதங்கள்ல இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு துளி, அதாவது திருமணமே ஆகலை ஒரு பையனுக்கு. அவன் பார்க்காத வரன் கிடையாது, போகாத கோவில் கிடையாது. ஆனால் அந்த பையன் டாக்டர், போரூரில் தான் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து டாக்டர் ஆயிருக்கான். ஆனால் அந்த பையனுக்கு ஒரு விபத்து நடந்து அந்த விபத்தில் வந்து அவனும் அதே மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போய் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லும்போது, இல்லைம்மா அதுலேருந்து மீண்டு வருவான், பாபா எனக்கு அப்படி தான் உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொன்னவுடனே அவனுக்கு ரொம்ப நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமோ 2 மாதமோ கோமா ஸ்டேஜில் இருந்துட்டு ரெக்கவர் ஆகி வந்துட்டான். ரெக்கவர் ஆகி வந்தது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணான்னா, ஆக்சுவலி வந்து அந்த பையனுக்கு முனியசாமின் பேர், அவங்களுக்கு கொடுத்த மருந்தெல்லாம் அவனுக்கு வந்து அந்த மண்டையில் வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தையெல்லாம் போட்டு பண்ணதில் ஒரு மாதிரி ஷெடேஷன் கொடுத்த மாதிரியே இருப்பான். அதாவது ஒரு மாதிரி பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரக் அடிக்ட் பையன் பேசுகிற மாதிரியே இருக்கும். அதனால் பெரும்பாலும் ஒரு இடத்துக்கு மாப்பிள்ளை வீடு கொண்டு போது அப்படியே ஒரு மாதிரி, ஆ சொல்லுங்கள், ஆமாம், ஏதோ சுரத்தே இல்லாமல் அந்த பையன் பேசுவான். அதை வச்சுட்டு இந்த பையன் என்ன ஒரு ட்ரக் அடிக்டாக இருப்பான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங், அதனால் அவங்க வரன் தள்ளி 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 போய் போயிட்டு இருந்தது. ஒரு தடவை அவனே அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு நம்ம சென்டருக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது வந்து உட்காந்தாரு. உட்காந்தவொடனே அதாவது உன்னுடைய உனக்கு வர்ற வரன் வந்து உன்ட்டு பேசின பிறகு தானே அது நின்று போகுது மேரேஜ் அப்படின்னு. ஆமாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியல, முதல்ல எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க, கிட்ட போய் போனோன்னா பேச ஆரம்பித்தோடனே என்னை பார்த்தோன்னே ஏதோ நினைக்கிறாங்க. இல்லைப்பா, நீ வந்து உன்னோட ஒரு ஷெடேஷன் உன்னுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை நீ சொல்லியிருக்கணும், அப்படி சொன்னீங்கன்னா அதுவும் உனக்கு இதுவாக ரிமார்க்காக தான் இருக்கும், ஆக்சுவலி தப்பாக தான் அவங்க நினைப்பாங்க. இருந்த போதிலும் வந்து நீ வந்து சொல்கிறது நல்ல விஷயம், உன்னை பார்த்தா அப்படிதான் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும்,
நீ என்னன்னா நீ வந்து அந்த மெடிசினுடைய எஃபெக்ட், நீ வந்து ஒரு மாதிரியா ட்ரௌசியா இருக்க, ட்ரௌசியா இருக்கிற மாதிரி பேசுற கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா ஒரு இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இருந்த போது இதையும் தாண்டி பாபா வந்து உனக்கு வந்து இந்த என்னமோ ஒரு மே மாதம் 29 சொல்றாரு ஒரு டேட் வரலையும் அந்த மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கு சந்தோஷம். ஆனாலும் ஒரு அவநம்பிக்கை, ஏன்னா இவ்வளோ பார்த்துட்டோம் என்னமோ ஒரு மே மாதம் 29 என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை. இருந்தவரும் போயிட்டாங்க, அவங்க வந்தது வந்து மார்ச் மாதமா பிப்ரவரி மாதமா வந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா கடக்கடைன்னு ஒரு ஏதோ ஒரு வரன் வந்துச்சு, அவங்க பார்த்தாங்க அந்த பையனை வந்து வெளிப்படையாக சார் இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, இது மாதிரி வந்தது நடந்தது அப்படின்னோன்னா ஸ்போர்ட்டிவாக ஒருத்தர் ஒருத்தர் பேசி முடிவு பண்ணி அதே மே மாதம் 29 மதுரையில் சீரம் சிறப்பமாக மேரேஜ் நடந்தது. அதுபோல் பாபாவுடைய அற்புதங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம், விடிய 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மீண்டும் வந்து உங்களுக்கு உங்களோட நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அம்மா சாய் எஸ் பிரதீப்.